ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம். மிட்நைட் 2:00 ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ மணி 12 ஆகுது. இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா, காம்பு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போட் ஹவுஸில் ஒரு லாக் பண்ணியிருக்கோம். எகெயின் நம்ம அங்கே போட் ஹவுஸ் போகிறோம். அங்கே வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஒரு 4-5 இடத்துக்கு போய் லாக் பண்ண போகிறோம். சில கேம்பியை நாங்கள் ஸ்டேஷன் கேம்பி நின்றுருக்கோம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் இடத்துக்கு குழந்தை வரும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு வாங்க. நீங்கள் ரூம் எடுக்க வேணாம், ஆனால் உங்களுக்கு குழந்தை ரயில்வே ஸ்டேஷனே பயங்கரமாக ரூம் தான். இங்கே பாருங்கள், 360 காட்டுற மாதிரி இங்கே சாப்பிடலாம், இங்கே தூங்கலாம், குளிக்கலாம், எல்லாமே நம்ம குழந்தை ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கு. நீங்கள் அவங்க சொந்த வீடு மாதிரி படுத்துட்டு இருக்காங்க, அது ஒரு வீடியோ மட்டும் இருக்காது. ஸோ நம்ம பசங்க தான் அது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ரூம் எடுக்க வேண்டாம், நம்ம இங்கேயே ரோட்லேயே படுத்துவீங்களாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயலாம். இது வந்து நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்காததெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கும். கொஞ்சம் கைஸ், ஃபைனலாக நம்ம வந்துட்டு சேர்த்தலாம் வந்தாச்சு. ஆலப்புழா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சேர்த்தலாம் ஒரு பிளேஸில் வந்திருப்போம். அந்த பிளேஸ் தான் அது. இப்போ இந்த பிளேஸ் தான் ஆலப்புழான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துக்கு கூப்பிட்றோம். அங்கே தான் நிறைய போட்ஸ் எல்லாமே இருக்கும். போட் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்கும். அதுதான் பாட்டுவாக இருக்க போது. எக்ஸ்ட்ரா நான் லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு போட் ஹவுஸ் மட்டும் தான் பார்த்தோம். இந்த டைம் போட் ஹவுஸ், அப்புறம் அந்த பிளஸ் பீச் ரெசார்ட், அப்புறம் வந்துட்டு ரெசார்ட். ஓல்டு வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்க மறக்காம டச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் இங்கேருந்து தான் நாங்கள் வீடியோ போனோம். போட் இங்கே தான் நின்றுருந்தது. இப்போ போட்டு வந்துட்டு காலி பண்ணி ஆலப்புழா ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்தோம். மார்னிங் 5:00 வந்துட்டோம். உங்களுக்கு வந்துட்டு எப்படி ட்ரெயினில் வரணும்னாலாம் நான் பாட்டு ஒன்று சொல்லியிருப்பேன், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். வாங்க போட்டுக்குள்ளே போயிடலாம். ஆடுதுக்கா பாசிக்கிறோம். போடா 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 சொல்லு, ஆகாது போடா. கொஞ்சம் ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு பீச் ரெசார்ட் வந்தாச்சு. இது வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ். பேசிக்காக வந்துட்டு ஆலப்புழா எந்த இடத்துக்கு வந்தாலும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் ஜிஞ்சர் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொடுத்துருக்காங்க. மன்னிக்க இடம் பார்க்குறீங்களா, பயங்கரமாக இருக்கும். அது வீடியோக்கு ரொம்ப சன்னாக நினைக்கிறேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பீச் ரெசார்ட், இது ஒரு ஐலாண்டு. உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஒரு ஃபுல் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அட்டாச் பண்ணிப்பாங்க எப்படி இருக்குன்னு.
ஸோ கைஸ் ஃபைனலாக வந்துட்டு நம்ம போட் ஹவுஸ் ஆலப்புழா வந்துட்டோம். கேமராமேனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரோ வாங்க. ஸோ கைஸ் ஃபைனல் நம்ம போட் ஹவுஸ் ரீச் ஆயாச்சு. இனி ஒரு தேர்ட் டே, ரெண்டு நாள் பார்த்துட்டு நம்ம வந்து ரெசார்ட்ல இருந்தோம். இனி ஒரு தேர்ட் டே இந்த போட்டில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் எடுத்த மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன், அதே பாருங்கள். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம வரலாம். போட் ஹவுஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்கும், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கப்புள்ஸுக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பசங்களும் ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா ரெசார்ட்டு, பீச் ரெசார்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போட் ஹவுஸ் மூணு சேர்த்து இதில் வருது. அது பார்த்திங்கன்னா வெறும் போட் ஹவுஸ் மட்டும்தான் வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எந்த போட் மட்டும் எடுக்கலாமா இல்லைன்னா ரெசார்ட் எடுக்கலாம் உங்களுக்கு ஐடியா வரும். பேச்சுலர்ஸ் தான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெசார்ட் புக் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம ஃபன் பண்ணுவோம், அங்கே வந்து ஃபயர் கேம்ப்பு, தந்தூரி, ஏகப்பட்டது வந்து டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. எல்லாமே நான் வீடியோ எடுத்துருக்கோம், ஆட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா அதை கிளிப் மட்டும் வைக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறவங்களுக்கு வரும். இனிமேல் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய யூடியூப் ஜேர்னி. அப்படியே நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபுல் ஏசி இது. ஆ கைஸ், ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி நம்ம சென்ட்ரலில் வந்துட்டோம். அந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்குது. வீடியோவில் ஒரு லாக் தெரியுது, நான் நேரில் செம்மையாக இருந்தது. வாங்க உங்களை ரூம் கட்டுறேன், ரூம் எப்படி இருக்கும் எல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட 3 பெட்ரூம் வளர்கிறேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு, இதில் வந்து நம்ம ரெண்டு மூணு இப்போ படுத்துக்கலாம். உள்ளே பாத்ரூம் இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட் ரூம் இது. இது படியில் ஏறி போனால் மேலே நம்ம பால்கனி வந்துடும். இப்படியே போனால் செகண்ட் ரூமு. இது ஓகே, இது சூப்பராக இருக்கும். மற்ற எல்லாமே ஏசி தான், எல்லாமே ஏசி தான், சூப்பராக இருக்கும். செகண்ட் இது எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துட்டாங்க, நான் கீழே படுக்கிறது பசங்க ஒரே ரூமில் இருக்கிறேன்னு சொன்னோமா, இல்லை ரூம் கொடுத்துட்டேன். இது பசங்க ரூம் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்டில் இருந்தது அண்ணாக்காக்கு, பின்னாடி இருக்கிற ரூம் வந்து அதுவும் நமக்கு தான். அது நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து நம்ம ஒரே ரூமில் இருந்து ஃபன் பண்ணிவிட்டு நைட் அப்படியே தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலையில் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம். வேறு பிளேஸுக்கு போன கயக்கிங் சொல்லிவிட்டு, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஒரு கம்மி மினிட்ஸ் தான் வரும், முடித்தோடனே நாளைக்கு அந்த வீடியோ, நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நான் போட்டுருவேன். இதே கிச்சன், கிச்சன் சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் எல்லாமே இருந்தது, ஃபிஷ்ஷு அது இதுன்னு பயங்கரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் பின்னாடி ஒரு பால்கனி, இது மேலே போனால் நம்மளோட பால்கனி வந்துடும். இது சூப்பராக ஒரு குட்டி இடத்துல ரூமு, கிச்சனு, மேலே பால்கனி, டிவி அது இதுன்னு பயங்கரமாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக டிஸ்கவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு நம்ம ஈவினிங் டைம்லாம் நாங்கள் இருந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் செமையாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, உள்ளே போக முடியாது. ஈவினிங் டைம்லாம் செமையாக இருந்தது. அப்படியே இருந்துட்டு அங்கேயும் நல்லா படுத்து தூங்கிட்டேன், ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிச்சு நினைக்கிறேன் நைட்டெல்லாம். எல்லாருமே வீடியோ பண்ணி டயரில் உட்காந்துட்ருக்காங்க, ஏன்னா லஞ்ச் வரப்போகுது. அக்கா வந்து இப்போ வீடியோ பண்ணி முடித்தாங்க. அப்புறம் நம்ம தலைவர் நட்ராஜ் அண்ணாவோடு உட்காந்துட்ருக்காரு. அப்புறம் நம்மளோட கிங் கேமராமேன் நம்ம சிம்புண்ணா, அவர் வந்துட்டு கேஷுவல் நின்றுருக்காரு.
ப்ரோ நான் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்படியே திரும்பி அப்படியே தூங்கிட்டேன் எல்லாருமே. அப்போ கே எந்திரிச்ச உடனே அப்போ நம்ம போட்டோட ஓனர் வந்துருந்தேன், இவர் தான் விக்கினா, இவர் தான் போட்டோட ஓனர், எல்லாரும் எல்லாமே பார்த்து. அங்கே ஒரு ஸ்பீட் போர்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்பீட் போர்டு, அது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம காசு கொடுத்து ஒரு ரவுண்டுமாக போயிட்டு வருது. கேட்டாங்க ரொம்ப அதிகமாக சொன்னாங்களா, ஸோ அதனால் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். இப்போ ரொம்ப நாள் நின்று கேட்டே இருந்தாங்க, வரீங்க வரீங்களா கம்மி பண்ணி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், எதுக்கு தேலம் போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே உட்காந்த பார்த்து நிறைய நிறைய பக்கம்லாம் அந்த ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாங்க, நிறைய இருந்தது அந்த ஐஸ்கிரீம், அது நிறைய இருந்தது. அப்படியே லஞ்ச் வந்துச்சு, லஞ்சில் பார்த்தீங்கன்னா மீன் அது இதுன்னு வேற எல்லாம் வராச்சு. நீங்களே பாருங்கள், நாங்கள் சொல்ல வேண்டாம், நீங்களே உங்களுக்கே புரியும். நல்லா இருந்தது ஆனால் என் ஃப்ரெண்டு டேவிஸ்லாம் விட்டு விளாசிட்டு இருந்தான், சாப்பிட்ருப்பான் பாருங்கள், அவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாம் போட்டுட்ருந்தது, போட்டுட்ருக்கான் பாருங்கள். மீன் குழம்பு சாம்பார், நம்ம தமிழ்நாடு ரைஸ் எல்லாமே இருந்தது, கேரளா ரைஸ் இருந்தது, அப்புறம் மீன், அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி மீன், அப்புறம் அப்பளம், அது இது நிறைய இருந்தது. நான் எப்படி சொல்கிறதுன்னா நிறையட்டு நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நல்லா இருந்தது. ஆனால் என் ஃப்ரெண்டு எல்லாருமே பயங்கரமாக சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஈவினிங் 3:00 ஆயிடுச்சு, அப்படியே எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். போக பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டின்னா நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைட்லேயும் அந்த விவசாயம் பண்ணுற இடம் செமையாக இருந்தது, அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஸாக இருந்தது. ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, அதுக்கு பீச் சைடு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம ட்ராவலிங் கிட்டத்தட்ட பரவாயில்ல எடுத்து போட்டு 5:00 வரைக்கும் அது போயிட்டே இருந்தது. இந்த இடம்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும், அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் வீடு சென்டரில் வந்துட்டு ஒரு அந்த ஆறு மாதிரி, அதில் நம்ம போயிட்டுருக்கோம். செம்ம வியூ பயங்கரமாக இருந்தது. அப்படியே பார்த்துட்ருக்கிறப்போ டீ கொண்டு வந்தாங்க, டீ அப்புறம் வந்துட்டு அது என்ன ஏதோ ஒரு அது ஏதோ வடை, அது என்னன்னு தெரில, நல்லா இருந்தது ஆனால். உப்புமாங்கா உப்புமாங்கா வாழை நம்ம சாப்பிட்டோம்ல, ஆமா அலப்புழால பெஸ்ட் மலையாளம் பேச வேணாம், தமிழ்ல பேசி தமிழ் ஆடியன்ஸ் தான் இருக்கு நமக்கு. இல்ல நானும் மலையாள தேசத்துல இருக்கி மலையாளம் பேசுவோம். விழுந்துடும் அதனால வாய்ஸ் மியூட் பண்ணிட்டேன். நான் ஒரே ஆட்டம் செம ஃபன்னாக இருந்தது, குளிச்சு வந்துட்டு எல்லாம் ஒரே ஆட்டம் போட்டோம். அதுக்கு நாங்கள் ரீல்ஸ் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், ஆனால் சாங் வைக்க முடியாது, சும்மா ஆட் பண்ணுறேன். அது பாருங்கள் பக்கத்துக்கு அப்புறம் பொண்ணு கத்திட்டே இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் அமைதியாக இருந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க சவுண்டு கம் பண்ணோடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கத்துறக்கு, ஏன்னா அவங்க தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஃபன்னாக இருந்தது, ஒரே டான்ஸ் கின்ஸு பயங்கரமாக இதே ரீல்ஸ், இந்த விட தான் ரீல்ஸு, அதை நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் வாய்ஸ். வேற லெவல்ல இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா செம்மையா பார்ட்டி பண்ணலாம். ஹாய், ஒரு வீடியோ எடுத்தாங்க, அதனால எல்லாருக்கும் எடுத்துட்டு போவோம். போய் பீச்ல ஆடிட்டு வந்தனால ட்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கம் காய போட்டிருக்காங்க. அண்ட் லைட்ஸ் இன்னும் நிறைய லைட்ஸ் இருக்கு, இது வீடியோக்கு அழகா இருக்குறதுனால இந்த லைட்ஸ் போட்டிருக்கோம். சூப்பரா இருக்கு.
டேய் பேண்ட் போட்டு கையில போட்டு